Hello everyone, in the video la vandu nama Grand Test 3 solutions dhaan paak porom. In the Grand Test paper vandu system of particles and rotational motion appuram gravitation mela kuduthirundanga. In the question paper vandu romba tough ah irukadu, easy ah irukadu. Idu neengalum try pannunga, na description la share pannirren. Sarenga first question paakalam. First question parunga, ring, solid cylinder appuram solid sphere. So idu moonume ore same inclined plane la irundhu release pannrangala. எல்லாமே ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுது. எது வந்து கிரவுண்ட் கிட்ட வரும்போது ஹை ஸ்பீட்ல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க மேல ரிலீஸ் பண்றாங்க, அது ரோல் ஆயிட்டே கீழே வரும்போது எதுக்கு ஹை ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சிம்பிளா யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியோ பாருங்க. சோ ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர், சாலிட் சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் mr ஸ்கொயர் பை 2, சாலிட் ஸ்பியருக்கு பாத்தீங்கன்னா 2/5 mr ஸ்கொயர். இருக்கிறதுல சாலிட் ஸ்பியருக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்குமோ அவங்களுக்கு தான் ஸ்பீட் அதிகமா இருக்கும். யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்குமோ அவங்களுக்கு ஃபைனல் ஸ்பீட் கம்மியா இருக்கும். யாருக்கு அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க, சாலிட் ஸ்பியருக்கு அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சிலிண்டர் வந்து ரோல் ஆயிட்டு கீழே வருதான், ஆக்சிலரேஷன் ஆஃப் த சிலிண்டர் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஆக்சிலரேஷன்னா டிரான்ஸ்லேஷனல் ஆக்சிலரேஷன் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. டிரான்ஸ்லேஷன் ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஜி சைன் தீட்டா பை 1 + k² / r². சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலா சிலிண்டர்னா அது சாலிட் சிலிண்டர்னு எடுத்துக்கோங்க. சாலிட் சிலிண்டருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr² / 2 ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்படியும் எழுதிக்கலாங்க, mk². கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவோம். இது கேன்சல் பண்ணுங்க, r² இந்த சைடு அனுப்புங்க, 1/2 is equal to k² / r² அப்படின்னு வரும். அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. g இன்க்ளினேஷன் ஆங்கிள் வந்து 30°ன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்க்ளினேஷன் ஆங்கிள் தான். sin 30 வந்து 1/2 / 1 + k² / r² வந்து 1/2. ஸோ இது 3/2ன்னு வருங்க. ஆன்சர் வந்து g/3ன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைன் பிளேன் மேல ரோல் ஆயிட்டே வருதான். டிரான்ஸ்லேஷனலும் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஜெனரலா டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜினா ½mv², ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜினா ½i ω². இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ ½ கேன்சல் பண்ணுங்க, mv² = i. ஒமேகா பதிலா என்ன எழுதிக்கலாம்னா, நம்ம ரோலிங்ல ஒரு ரிலேஷன் பார்த்துருப்போங்க, டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி = ωr. ஸோ ஒமேகா பதிலா நீங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா v/r. ஸோ இங்க கவனிச்சிங்கன்னா v ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுங்க, m = i/r² வரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr² அப்படின்னு வரும். இது யாருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பாத்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர் இல்லாட்டி ரிங்குன்னு சொல்லுவோம். ரிங்கும் ஹாலோ சிலிண்டர் ஒன்று தான். ஃபோர்த் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ட்ரம் வந்து ரோல் ஆயிட்டே வருதான். ஒரு இன்க்ளைன் பிளேன் மேல ரோல் ஆயிட்டே கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே ஏன் வரும்னு பாத்தீங்கன்னா mg sin theta வந்து புல் பண்ணும். mg sin theta டவுன்வர்ட் இருக்குங்க. எப்போதுமே அலாங் த இன்க்ளைன் mg sin theta இருக்கும். மேல அது அப்போஸ் பண்றதுக்காண்டி ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குங்க. ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ ஜென்ரலா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்னா, இந்த ஆப்ஜெக்ட் இப்படி போகுது இல்ல, அதை அப்போஸ் பண்ணுங்க. பேசிக்கலி ஃப்ரிக்ஷன் வந்து வெலாசிட்டி அப்போஸ் பண்ணும். ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அந்த வெலாசிட்டியை கம்மி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஜென்ரலா. பிளஸ் அதே டைம்ல பாருங்க, அபவுட் சென்டர் mg sin thetaனால டார்க் இருக்காதுங்க. ஏன் டார்க் இருக்காதுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஆனா இந்த பாயிண்ட்ல ஃப்ரிக்ஷன் பாஸ் ஆகல பாருங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்னா அபவுட் இந்த பாயிண்ட் இப்படி டார்க் கிரியேட் பண்ணும். டார்க் கிரியேட் பண்றதுனால என்ன ஆகும்னா ஒமேகா கிரியேட் ஆகுங்க. பேசிக்கலி இங்க என்ன நடக்கும்னா ஃப்ரிக்ஷன் வந்து டிரான்ஸ்லேஷனை அப்போஸ் பண்ணும், ஆனா ஆங்குலர் வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, கன்வெர்ட்ஸ் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி, அதை அப்போஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற எனர்ஜியை ரொட்டேஷனல் எனர்ஜியா மாத்தும். இங்க ஒமேகாவை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஏன்னா டார்க் கிரியேட் பண்ணும். ஃப்ரிக்ஷன் வந்து அபவுட் இந்த பாயிண்ட் டார்க் கிரியேட் பண்ணும், ஆனா வெலாசிட்டியை அப்போஸ் பண்ணும். ஃப்ரிக்ஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் எனர்ஜியை ரொட்டேஷனல் எனர்ஜியா மாத்தும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கான், அது ரோல் ஆயிட்டே வருதான். இன்க்ளைன் பிளேன் ஹைட் 7 மீட்டர்ஸ்ல இருந்து, லெட்ஸ் இதுதான் இன்க்ளைன் பிளேன் ஹைட் 7 மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க டாப்ல இருந்து அது அப்படியே ரோல் ஆயிட்டே வருதான். கீழே வரும்போது அதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, √2gh/1 + k² / r². இப்போ k² / r² எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இது சாலிட் ஸ்பியர் இல்ல, சாலிட் ஸ்பியருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாத்தீங்கன்னா 2/5 mr². ஆனா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நீங்க இப்படி எழுதிக்கலாம், mk²ன்னு எழுதிக்கலாம். இந்த k தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவாங்க. இதை வச்சு k² / r² கண்டுபிடிக்கலாம். இது கேன்சல் பண்ணுங்க, r² அந்த சைடு அனுப்புங்க, 2/5 = k² / r² வரும். அவ்வளவுதாங்க. அது இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரூட் ஆஃப் 2, g வேல்யூ வந்து 10, ஹைட் வந்து 7, by 1 plus 2 by 5. இது வந்து 7 by 5 வருங்க. 2 into 10 into 7. இது பார்த்தீங்கன்னா 7 by 5 வரும். பாருங்க 7 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 மேல கொண்டு போங்க. root of 100 வரும். 100 square root வந்து 10. Next question பாருங்க. ஒரு object வந்து roll ஆயிட்டு கீழே வருதான். friction எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க, friction எப்போதுமே along the incline, ஆனா upward directionல இருக்கும். friction எப்போதுமே upward தான் இருக்குங்க. So up the incline இருக்குங்க. friction வந்து upwards. upwards ஆனா இங்க இப்படி இருக்குங்க. inclineல upward directionல இருக்கும். next question பாருங்க. ஒரு girl வந்து rotate ஆயிட்டே இருக்காங்களா chairல. இப்போ என்ன பண்ணாங்கன்னா hands வந்து கிட்டத்துல கொண்டு வராங்களா. So இப்போ hands கிட்டத்துல வைக்கறாங்களா. So hands கிட்டத்துல வைக்கறனால என்ன ஆகும்னா பாருங்க ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது வந்து கம்மியாகும். ஜெனரலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஸ்டன்ஸ் மேல டிபெண்ட் ஆகுங்க. இனிஷியலா ஹேண்டோட டிஸ்டன்ஸ் பாருங்க ஆக்சிஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். இப்போ கிட்டத்துல வைக்கிறனால இந்த ஹேண்டோட டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுங்க. அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாயிடும். டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாயிடும். அதனால ஒமேகா ஆங்குலர் ஸ்பீட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இதை எதை வச்சு சொல்றேன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இங்க எக்ஸ்டர்னலா யாரும் டார்க் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அதனால எல் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். எல்னா ஆங்குலர் மொமெண்டம், அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ டார்க் ஜீரோ ஆனா எல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ நீங்க ஐயை மாத்திரனால ஒமேகாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒமேகா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஐ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐயை டிக்ரீஸ் பண்றதுனால ஒமேகா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகும், ஐ டிக்ரீஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே கான்செப்ட் மேலதான். ஸோ ஒரு ஐஸ் ஸ்கேட்டர் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்காங்களா. ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் வந்து ஆங்குலர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. வித் ஹர் ஆர்ம்ஸ் எக்ஸ்டெண்டட்னு சொல்றாங்க. இஃப் ஹர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ஆர்ம்ஸ் ஃபோல்டட் இஸ் 75% ஆஃப் தட் வித் ஆர்ம்ஸ் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆங்குலர் ஸ்பீட் வந்து 3π இருக்குங்க. இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் டார்க் ஜீரோ, ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட். அப்படின்னா இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் I1 ஒமேகா1 இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் I2 ஒமேகா2 யூஸ் பண்ணிக்கலாங்க. இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆங்குலர் வெலாசிட்டி 3π இஸ் ஈக்குவல் டு இப்போ 75%ன்னு சொல்றாங்க. 75%னா 3/4 ஐன்னு அர்த்தங்க. 3/4 தான் 75%ன்னு சொல்லுவாங்க. 3/4 ஐ இன்டூ ஒமேகா, இதுதான் அவங்க கேட்கறாங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. ஒமேகா வந்து 4πன்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கான். அதை சுற்றி ரோப் இப்படி வச்சிருக்காங்களாம். இப்போ அந்த ரோப்பை புல் பண்ணுறாங்களாம். 13 நியூட்டன் ஃபோர்ஸோட புல் பண்ணுறாங்களாம். இப்படி புல் பண்ணால் இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகுங்க. இந்த ரோப்பை இப்படி புல் பண்ணால் இது இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அபவுட் இந்த பாயிண்ட் டார்க் கிரியேட் பண்ணும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா கேட்குறாங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன, ஆல்ஃபா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். டார்க்குன்னு ஒரு ஃபார்ம்ல இருக்குங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்கே ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 நியூட்டன் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே ஆறுனா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இதுதான் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் பெர்பெண்டிகுலராக டிஸ்டன்ஸ் பார்க்கணுங்க. அதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆர் என்ன இருக்குன்னா இந்த ரேடியஸ் தான் ஆராக இருக்கும். ஸோ இங்கே 13 ரேடியஸ் ஆர்ன்னு போட்டுக்கலாங்க. ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ஹாலோ சிலிண்டர்னு சொல்றாங்க. ஹாலோ சிலிண்டர், ரிங் எல்லாத்துக்குமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்று தான். அது வந்து mr². ஸோ அபவுட் சென்டர் இப்படி ரொட்டேட் ஆனால் ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr². ஆல்ஃபா தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் கேன்சல் பண்ணிக்கோங்க. 30 இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 40 சென்டிமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மீட்டரில் மாற்றிக்கோங்க. ஸோ 40/100 மீட்டர் இன்டூ ஆல்ஃபா. அவ்வளோதாங்க. இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இது 10 ஆல்ஃபா வந்து 100/4 25 radian/second square அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும். அப்படி இன்னொன்று கூட கேட்குறாங்க பாருங்க. வாட் இஸ் த லீனியர் ஆக்சலரேஷன் ஆஃப் தி ரோப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால இந்த ரோப் ஒரு ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுங்க. ஸோ அந்த ரோப்போட ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எங்கிருந்து வருதோ பாருங்க. ரோப் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் வருது பாருங்க. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே தான் இருக்கு பாருங்க. பேசிக்கலி இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்குமோ, இந்த பாயிண்ட் எவ்வளோ ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுமோ ரோப்பும் அவ்வளோ ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு லீனியர் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு லீனியர் ஆக்சலரேஷன் ஒரு ஃபார்ம்ல இருக்குங்க. இது லீனியர் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஆர் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர்னா இங்க ரேடியஸுங்க. ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 40/100. இங்க ஐடியா வந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்குமோ இந்த ரோப்க்கும் அதே ஆக்சலரேஷன் தான் இருக்கும். ஸோ அதுதான் ஆர் ஆல்ஃபா. ரேடியஸ் வந்து 40/100 மீட்டர்ஸ். ஆல்ஃபா வந்து 25. இது கேன்சல் பண்ணுங்க. ஃபோர்ஸ் 10 வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்கான். rope இப்படி வச்சிருக்காங்களா wound பண்ணி வச்சிருக்காங்களா இப்படி rope ஃபைனலா இப்படி vertically hang ஆகுதா அது வந்து pull பண்ணுமா எவ்ளோ டென்ஷன்ல pull பண்ணும் ஜெனரலா rope நம்ம எவ்ளோ ஃபோர்ஸ்ல pull பண்றோமோ அதுதான் இந்த ropeல டென்ஷனா கிரியேட் ஆகுங்க t ஃபோர்ஸ்ல pull பண்ணீங்கன்னா இந்த ropeல t டென்ஷன் கிரியேட் ஆகும் அந்த டென்ஷனால என்ன ஆகும்னா இந்த சிலிண்டர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும் நீங்க இப்படி pull பண்ணிட்டே இருந்தா rope வெளியில வந்துட்டே இருக்கும் இது இப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் அதோட ஆங்குலர் ஆக்சலேரேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க இங்க t என்ன இருக்குன்னு கேக்குறாங்க முன்னாடி ப்ராப்ளம் அதுதாங்க டார்க் = i α ன்னு போட்டுக்கலாம் டார்க் பதிலா என்ன போட்டுக்கலாம்னா ஃபோர்ஸ் அகைன் இங்க ஃபோர்ஸ் வந்து t தாங்க t ல தான் நம்ம புல் பண்றோம் perpendicular distance னா எதை எடுத்துக்கணும்னா இதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்ங்க இதுதான் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் perpendicular distance ன்னு சொல்லுவோம் சோ இங்க t * r சோ இதோட ரேடியஸ் = solid cylinder அதுக்கு moment of inertia வந்து mr2/2 சென்டர்ல ரொட்டேட் ஆன சாலிட் சிலிண்டருக்கு இந்த ஃபார்முலாங்க ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க ஸோ ஆர்ஆர் கேன்சல் பண்ணுங்க டென்ஷன் வந்து என்ன வரும்னா மாஸ் வந்து 50 kgன்னு சொல்லியிருக்காங்க ரேடியஸ் வந்து 1/2/2 ஆல்ஃபா ஸோ இங்கே ஆல்ஃபா கிட்ட தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜென்ரல் ஆல்ஃபா வந்து ரேடியன் பர் செகண்ட்ல சொல்லுவாங்க ஆனால் இங்கே ரெவல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கணுங்க ஸோ 2 × 1 ரெவல்யூஷன்னா எவ்வளோ ரேடியன்ஸ்னா 2π ரேடியன்ஸுங்க 1 ரெவல்யூஷனுக்கு 2π ரேடியன்ஸ் இருக்கும் அங்கதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ 2π rad/sec² அப்படின்னு போட்டுக்கணும் ஸோ ஆல்ஃபா வந்து 4π வருங்க அவ்வளோதான் இது கேன்சல் பண்ணுங்க இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆயிடும் 50π 4th ஆப்ஷன் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு ஹாலோ சிலிண்டர் ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கான் ரெண்டுத்துக்குமே சேம் மாஸ் சேம் ரேடியஸ் இருக்கான் ஆக்சிஸ் வந்து சென்டர்ல பாஸ் ஆகுதான் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் டார்க் கொடுக்குறாங்களா ஆல்ஃபா என்ன இருக்கும் ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ சிம்பிளா டார்க் = i ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம் ஸோ இந்த ஆல்ஃபா ரேஷியோ கேட்குறாங்க சின்ஸ் டார்க் ஈக்குவல்னால நீங்க இது ஈக்குவேட் பண்ணிக்கோங்க i1 α1 = i2 α2 இது மேல டார்க் i1 α1 வச்சுக்கலாம் இது மேல டார்க் i2 α2 வச்சுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க சேம் டார்க் அப்ளை பண்ணிருக்காங்களா ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா i1 சிலிண்டருக்கு ஃபர்ஸ்ட் சிலிண்டர் தான் ஹாலோ சிலிண்டர் தான் மென்ஷன் பண்ணாங்க ஹாலோ சிலிண்டருக்கு அபவுட் சென்டர் இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr2 அப்படின்னு போட்டா போதும் α1 இது சாலிட் ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr2 α2 அவ்வளோதாங்க r2 கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்க α1/α2 வந்து 2/5 வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு ரோட்டர் இருக்கான் அதோட ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க ஒமேகா கொடுத்துருக்காங்க ஒமேகா வந்து 100 rad/s அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேல டார்க் இருக்கான் அது வந்து 100 Nm டார்க் இருக்கான் இந்த பவர் ஆஃப் தி இன்ஜின் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ பவருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க சிம்பிளா டார்க் * ஒமேகா அப்படின்னு போட்டுப்போம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா 10⁴ வாட்ஸ்ன்னு வரும் இந்த 10⁴ 10 × 10⁴ எழுதிக்கலாங்க ஸோ 10 kW அப்படின்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு சீலிங் ஃபேன் இருக்கான் அது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களாம் அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து half ஆகுதான் 36 ரொட்டேஷன்ஸ் பண்ண பிறகு லெட்ஸ் சே ஒமேகா வெலாசிட்டில ரிவால்வ் ஆகுதுங்க 36 ரொட்டேஷன்ஸ் பண்ண உடனே அதோட ஆங்குலர் வெலாசிட்டி வந்து half ஆகுதான் halfல இருந்து ரெஸ்ட்டுக்கு வரணும்னா எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க இது இனிஷியல் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நீங்க இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும் ω(f²-ω i²) = 2α θ ஸோ இது v²-u² = 2as மாதிரி அந்த ஃபார்ம்ல ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ω/2 அப்படின்னு போட்டுக்கலாம் ω/2² மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பாருங்க ω² = 2α θ தீட்டா வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கும் ஸோ இது ரொட்டேஷன் பண்ணியிருக்கோங்க இது ஆங்கிள் ரொட்டேட்டட் இது ரொட்டேஷன்ஸுங்க ஸோ ஆங்கிள் ரொட்டேட்டட்க்கும் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்க்கும் ஒரு ஃபார்ம்ல இருக்கு 2πn ஸோ இங்கே 36 ரொட்டேஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா எவ்வளோ ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 2π × 36 அப்படின்னு போட்டுக்கலாம் இது சால்வ் பண்ணால் -3/4 ω² = 2α × 2π × 36 அப்படின்னு போட்டுக்கலாங்க இது equation 1 இப்போ அது ω/2ல ரிவால்வ் ஆயிட்டே இருக்குங்க ரெஸ்ட்டுக்கு வரணுமா அதுக்கு எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் பண்ணிருக்கோம் n ரொட்டேஷன்ஸ் பண்ணிருக்கோம் அது எவ்வளோ அந்த என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ செகண்ட் கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா இதே ஃபார்ம்ல தாங்க ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பாருங்க 0² மைனஸ் இனிஷியலா இப்போ ω/2ல இருந்து எடுத்துக்கணும் ω/2ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வரணுங்க ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0 இனிஷியலா ω/2 = 2α θ பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்னா 2π × n தான் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நீங்க டிவைட் பண்ணணும் இது ரெண்டும் டிவைட் பண்ணலாங்க ω², 1/4 மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆகுங்க 3/1 இந்த சைடு இருக்கும் அந்த சைடு பாத்தீங்கன்னா 2α 2π ரிமைனிங் என்ன இருக்குன்னா 36/n இருக்கும். இது கேன்சல் பண்ணுங்க 12n வரும், n வந்து 12n வரும். சோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் வந்து 12. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் மோட்டார் வீல் வந்து 1200 rpm ல இருந்து 3120 rpm க்கு மாறுதான், 16 செகண்ட்ஸ்ல மாறுதான். ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், அப்புறம் எத்தனை ரெவல்யூஷன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படினு கேக்குறாங்க. ஆனா இது rpm ல கொடுத்திருக்காங்க, இதை நீங்க ரேடியன் பெர் செகண்டா மாத்திக்கணும். சோ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 2π frequency. ஃப்ரீக்வன்சினா இது என்னன்னு பாருங்க, இது 1200. சோ rpmனா ரெவல்யூஷன் பர், இது மினிட்ல கொடுத்திருக்காங்க, அது வந்து நீங்க செகண்ட்ஸா மாத்திக்கணும், 60 செகண்ட்ஸா மாத்திக்கணும். rpmல கொடுத்துட்டு ரேடியன் பெர் செகண்டா மாத்திக்கணும்னா இதுதாங்க ரிலேஷன். சோ f வந்து 1200 ரெவல்யூஷன் பர் 60, இது கேன்சல் பண்ணுங்க, 40π ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். இது வந்து இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. இதே ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா 2π, ஃப்ரீக்வன்சி வந்து 3120 ரெவல்யூஷன் பர் 60 செகண்ட்ஸா மாத்திக்கங்க, இது கேன்சல் பண்ணலாம். சோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 104π ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். இது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஆல்ஃபா கேக்குறாங்க. சோ ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ரிலேஷனுங்க, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி தெரியும், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி தெரியும், டைம் கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா கேக்குறாங்க, இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 104π இஸ் ஈக்குவல் டு இது வந்து 40π பிளஸ் ஆல்ஃபா இன்டூ 16. சோ இது அந்த சைடு கொண்டு போங்க, 64π இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ 16. அவ்வளவுதாங்க, இது கேன்சல் பண்ணுங்க, 4πன்னு வரும். ஆல்ஃபா வந்து 4π ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்னு வரும். சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கும், இது வராது. நெக்ஸ்ட் இன்னொன்னு கூட கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் மேட் கேக்குறாங்க. சோ இது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேட்டட் கண்டுபிடிக்கணும். அகைன் நீங்க என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணலாம்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2α θ, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 104π ஹோல் ஸ்கொயர், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பாருங்க 40π whole square is equal to 2 alpha நம்ம கண்டுபிடிச்சோம் 4π into theta. theta வந்து நீங்க டைரக்டா 2πn அப்படினு போட்டுக்கலாங்க, ஏனா n தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். theta க்கும் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்க்கும் ரிலேஷன் இதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒன்னு கவனிச்சீங்கன்னா π ஸ்கொயர் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாங்க. அப்புறம் இது 104 ஸ்கொயர் minus 4 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, a² - b² வந்து a plus b into a minus b அப்படின்னு சிம்பிளா இந்த ஃபார்முல போடலாம் பாருங்க. சோ இங்க 104 இருக்கு, 40 இருக்குங்க, a plus b னா 104 plus 40 144ன்னு வரும், 104 minus 40 64ன்னு வரும் is equal to இந்த சைடு வந்து 16n அப்படின்னு வரும். இது கேன்சல் பண்ணுங்க, 16 4s வரும், 144 into 4 வந்து 576ன்னு வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஒரு ராட் இருக்கான். சோ இந்த ராடுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. எங்க இருந்து கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா எண்ட்ல இருந்து, ஒரு எண்ட்ல இருந்து L/3 டிஸ்டன்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ அந்த ஆக்சிஸ் வந்து L/3 டிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆகுதான். சோ அபவுட் இந்த ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ அபவுட் இந்த ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொன்னா சோ ஃபார்முலா வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, i = ICM + m * d² அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. சென்டர் ஆஃப் மாஸ்ல ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகும், அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் ICM. அதோட ஃபார்முலா நமக்கு தெரியுங்க, அது என்னன்னா ml² / 12 plus m into d. இங்க d ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது என்னன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சிஸ் சென்டர்ல பாஸ் ஆற ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், இதுதான் dன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா L/2, ஏன்னா இது சென்டர் இது எண்டு, அதனால L/2. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா L/3 சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதாங்க. இது LCM எடுத்தீங்கன்னா L/6ன்னு வரும் பாருங்க, m into L/6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது 36ன்னு வருங்க, இங்க 12 இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மேல கீழே 3 மல்டிப்ளை பண்ணலாங்க. சோ 4ml² / 36ன்னு வரும், 436 கேன்சல் பண்ணுங்க, 9ன்னு வரும், ml² / 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு டிஸ்க் இருக்கா, அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்றாங்க அபவுட் ஒரு ஆக்சஸ். அது எப்படி இருக்குன்னா டிஸ்கோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கான், அப்புறம் எட்ஜில் பாஸ் ஆகுதான், இதுதாங்க எட்ஜ். அது என்ன பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க. அந்த ஆக்சிஸ் வந்து இப்படி பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கா, எட்ஜில் பாஸ் ஆகுதான். சோ அபவுட் இந்த ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அகைன் நீங்க பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணணும், i = ICM + md². ICM என்னன்னா இதுக்கு பேரலலா சென்டர்ல பாஸ் ஆற மாதிரி ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துக்கணுங்க, அது வந்து mr² / 2 + m into இந்த டிஸ்டன்ஸ்ங்க, இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் அதுதான் r. சோ mr² இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 3/2 mr2 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்க்கு அபௌட் ஒரு ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து i ன்னு வெச்சுக்கலாம். அந்த i க்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா 10 cm. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டா சிம்பிளா இந்த ஃபார்முலா போடுவாங்க mk2. k தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவோம். So m into 10 cm square அப்படினு எழுதிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்க்கு சென்டர் மாஸ் இங்க இருக்குங்க. அதுல ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகும். அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நம்ம ICM அப்படினு எடுத்துப்போம். இப்போ இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 6 cm டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினு கொடுத்துட்டாங்க. சென்டர் ஆஃப் மாஸ்ல ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகும்ல, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ICM இருக்கும். அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. சோ எல்லாத்துக்குமே இப்படி எழுதிக்கலாங்க. ICM என்னன்னு எழுதிக்கலாம்னா m, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டிஃபரெண்டா இருக்கும், அதனால k'2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த k' தான் அவங்க கேக்குறாங்க. நம்மளுக்கு இந்த iக்கும் ICMக்கும் ரிலேஷன் தெரியுங்க. parallel axis theorem யூஸ் பண்ணலாம். i = ICM plus m × d2 அப்படின்னு போட்டுக்கலாம். i வந்து இப்படி எழுதிக்கலாம். m × 10 cm² ICM பதிலா m k'2 போட்டுக்கலாம் plus m × d பதிலா இதுக்கும் இதுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் பாருங்க 6 சென்டிமீட்டர். ஸோ 6 cm². அவ்வளோதாங்க. m காமன் எடுத்து கேன்சல் பண்ணுங்க. 6 cm² இந்த சைடு அனுப்புங்க. இது என்னன்னா 100 6²னா 36. 100 - 36 வந்து 64 அப்படின்னு வரும். 64 cm² = k'2. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 8 cm அப்படின்னு வரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து 8 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஸ்கொயர் பிளேட் இருக்கான். அதோட சைட் லென்த் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கொயர் பிளேட்டோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குமா, ஒரு கார்னர்ல பாஸ் ஆகுமா. ஸோ அபவுட் இந்த ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அகைன் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா parallel axis theorem யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு parallel சென்டர்ல பாஸ் ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரியும். அது ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்னன்னா ma²/6 வரும். ஸ்கொயருக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த மாதிரி இருக்கும். சென்டர்ல பாஸ் ஆனா பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். இப்போ நீங்க parallel axis theorem யூஸ் பண்ணும். i = ICM plus m × d2. இங்க ICM வந்து ma²/6 plus m × d. dனா இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அது எவ்வளோ இருக்குன்னா இது ஃபுல்லா டயகனல் லென்த்துங்க. அதுல பாதி இருக்கும். ஜெனரலா டயகனல் லென்த் வந்து √2a இருக்கும். அதுல பாதினா √2a/2. அவ்வளோதாங்க. இது கேன்சல் பண்ணுங்க. i = ma²/6 plus ma²/2 வரும். இது ரெண்டுத்துக்கும் LCM பண்ணி ஆட் பண்ணுங்க. 2/3 ma² வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வந்து என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளிகபிள் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பிளேனர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள்ங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு தின் வயர் இருக்கான். அதோட லென்த் வந்து lன்னு சொல்றாங்க. அந்த வயரை இப்படி ஒரு ரிங்கா ஃபார்ம் பண்றாங்களா. அதுக்கு அபவுட் இந்த ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr² அப்படின்னு போட்டுக்கலாம். rனா இதோட ரேடியஸ். ஆனா அவங்க இந்த ரேடியஸ் எல்லாம் கொடுக்கல. இந்த ஒயரோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த r பதிலா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா இந்த லென்த் தாங்க இந்த சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சிம்பிளா l = 2πr. r பதிலா m × l/2π² அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்கொயர் பண்ணுங்க. ml²/4π² வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ரெண்டு சாலிட்ஸ் பேர் இருக்கான். டென்சிட்டிஸ் டிஃபரெண்டா இருக்கான். ஆனா மாசஸ் வந்து ஈக்குவலா இருக்கான். ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும், ib/ia என்ன இருக்கும்னு கேக்குறாங்க. சாலிட்ஸ் பியர்ஸ் சொன்னதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இப்படி எழுதிக்கலாங்க. ஃபார்முலா வந்து 2/5 mr². ஸோ 2/5 m, ரேடியஸ் வந்து rb² இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5. அதே மாஸ் தான், ஆனா ரேடியஸ் வந்து ra². இங்க 2/5 m இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஸோ rb²/ra² வரும். ஆனால் ஆப்ஷன்ல கொடுக்கல. இங்க ரேடியஸை இன்வால்வ் பண்ணல, டென்சிட்டிஸ் தான் இன்வால்வ் பண்றாங்க. ஸோ எப்படி ரேடியஸ்க்கும் டென்சிட்டிக்கும் இன்வால்வ் பண்ணலாம்னா இங்க மாசஸ் ஈக்குவல்னு சொல்றாங்கல்ல. mass of a = mass of b அப்படின்னு எழுதிக்காங்க. மாஸ் ஆஃப் ஏனா என்னன்னு எழுதிக்கலாம்னா வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்டூ டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் எழுதிக்கலாம். இங்க வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்டூ டென்சிட்டி ஆஃப் b ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க வால்யூம் என்ன போட்டுக்கலாம்னா 4/3π r³ × ρ இங்கேயும் வால்யூம் வந்து 4/3π, அதோட ரேடியஸ் வந்து rb³ எழுதிக்கலாம். ஏன்னா ஸ்பியருக்கு வால்யூம் 4/3πr³ங்க. அதனால எழுதிக்கலாம் ρb. 4/3π கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல இருந்து ra³ / rb³, ρb/ρn வரும். இது கியூப் ரூட் எடுங்க. இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா ரேடியஸ் ஆஃப் a/ரேடியஸ் ஆஃப் b வந்து ρb/ρa whole power 1/3 அப்படினு வருங்க. இப்போ ரேடியஸை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. RB/RA whole square இது. So RB/RA பதிலா இத சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது ரெசிப்ரோகல் பண்ணுங்க. ரெசிப்ரோகல் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ρA/ρB whole power 1/3 இருக்குங்க. இங்க இன்னொரு 2 இருக்கு. So 2/3 அப்படினு வரும். செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு ஜியோஸ்டேஷனரி சாட்டலைட் இருக்கான். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 5 ஆர் ஹைட்ல இருக்காங்க. ஆர் னா இங்க ரேடியஸ் ஆஃப் தி எர்த். என்ன கேக்குறானா டைம் பீரியட் ஆஃப் another satellite which is at a height of 2r. சோ இது வந்து 2r ஹைட்ல இருக்கான். சோ அதோட டைம் பீரியட் என்ன அப்படினு கேக்குறாங்க. ஜெனரலா ஜியோஸ்டேஷனரி சாட்டலைட்னா அதோட டைம் பீரியட் வந்து 24 hours. சோ அத வச்சு இதோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்ங்க. இப்போ டைம் பீரியட்க்கும் இதோட ஆர்பிட்டல் ரேடியஸ். சோ ஜியோஸ்டேஷனரி சாட்டலைட் இப்படி ரிவால்வ் ஆகும். இந்த சாட்டலைட்டும் இப்படி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். சோ அதோட ஆர்பிட்டல் ரேடியஸ்க்கு ஒரு ரிலேஷன் இருக்குங்க. என்னன்னா t² வந்து ப்ரொபோஷனல் டு r³. சோ கெப்லர்ஸ் தேர்ட் லா இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். t1² by t2² r1³ by r2³ அப்படினு போட்டுக்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வந்து 24 ன்னு சொல்லிருக்காங்க. சோ 24² by t2² இதோட ரேடியஸ் பாருங்க. இது 5r ன்னு போட கூடாது. எப்பவுமே டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து எடுக்கணும். சோ இங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இந்த டிஸ்டன்ஸும் கன்சிடர் பண்ணனும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் எர்த். சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது 5r, இது r, மொத்தமா 6r. சோ 6r³ அப்படினு போட்டுக்கணும். பை அதே மாதிரி இதுக்கும் டிஸ்டன்ஸ், இது 2r ன்னு சொல்லிருக்காங்க, இது r. சோ மொத்தமா 3r³. சோ இங்க r³ கேன்சல் பண்ணுங்க. 3யும் 6யும் கேன்சல் பண்ணுங்க. 2³ அப்படினு வரும். சோ அவ்வளவுதாங்க. ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. 24/8க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2√2 வருங்க. சோ 2√2 = t2. இது கேன்சல் பண்ணுங்க. 12r. 12ம் √2ம் கேன்சல் பண்ணுங்க. 6√2 ன்னு வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு கேம் ஆஃப் சீசா இருக்கான். அதுல ரெண்டு पर्सनஸ் இருக்காங்களா. சோ पर्सन A पर्सन B இருக்காங்களா. पर्सन A ஓட மாஸ் வந்து 40 kg, पर्सन B ஓட மாஸ் வந்து 60 kg ன்னு சொல்றாங்க. அபௌட் இந்த பாயிண்ட் தான் ரொட்டேட் ஆக முடியும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த पर्सन 2 மீட்டர்ல இருக்காங்க. இந்த पर्सனும் 2 மீட்டர்ல இருக்காங்க. B வந்து எவ்ளோ மூவ் ஆகணும் சோ தட் ஈக்விலிபிரியம்ல இருக்கணும் அப்படினு சொல்றாங்க. சோ இங்க ஈக்விலிபிரியம்னா ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம்ங்க. சோ இந்த पर्सனோட weight இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த पर्सனோட weight இப்படி இருக்கும். சோ இந்த weight என்ன பண்ணனும்னா அபௌட் இந்த பாயிண்ட் டார்க் கிரியேட் பண்ணுங்க. சோ அந்த நெட் டார்க் வந்து இங்க 0வா இருக்கணும். அப்பதான் ஈக்விலிபிரியம்ல இருக்க முடியும். இப்படி எடுத்துக்கலாம். சோ இதுதான் சென்டர். A வந்து இங்க தான் இருக்காங்க. சோ A ஓட weight பாத்தீங்கன்னா 40g இப்படி இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா 2 மீட்டர்ஸ். இப்போ B வந்து இங்க இருக்க கூடாதுங்க. கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகணும். ஏன்னா B ஓட வெயிட் அதிகமா இருக்கு. சோ கொஞ்சம் முன்னாடி மூவ் ஆகணும். சோ B வந்து இங்க இருக்காங்க. இப்போ ஃபைனலா சோ தட் ஈக்விலிபிரியம்ல இருக்க முடியும். B ஓட வெயிட் பாருங்க டவுன்வர்ட் இருக்கும் 60g. இப்போ B வந்து லெட்ஸ் சே x டிஸ்டன்ஸ் முன்னாடி மூவ் ஆறாங்கன்னு வெச்சுக்கலாம். B வந்து x டிஸ்டன்ஸ் முன்னாடி மூவ் ஆனா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குமா பாருங்க. 2 - x இருக்கும். இந்த வெயிட் என்ன பண்ணும்னா அபௌட் இந்த பாயிண்ட் டார்க் கிரியேட் பண்ணும். சோ அந்த டார்க் எப்படி இருக்கும்னா இந்த 40g னால இப்படி இருக்குங்க. இந்த வெயிட் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி B என்ன பண்ணும்னா அபௌட் இந்த பாயிண்ட் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அந்த ரெண்டு டார்க்குமே ஈக்குவலா இருக்கணும். சோ டார்க் A = டார்க் B இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிடும். அப்பதான் ஈக்விலிபிரியம்ல இருக்க முடியும் அபௌட் இந்த பாயிண்ட். சோ டார்க் A, இந்த A னால இந்த பாயிண்ட் கிட்ட டார்க் எவ்வளவுன்னு கேட்டா சிம்பிளா ஃபோர்ஸ் பாருங்க. ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதானே பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இங்க இருந்து டிஸ்டன்ஸ் பாருங்க. அது வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்டு 2 B னால டார்க் பாருங்க. அதோட ஃபோர்ஸ் வந்து 60g இன்டு இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் பாருங்க 2 - x. g கேன்சல் பண்ணுங்க. 0 கேன்சல் பண்ணுங்க. 4/3 = 2 - x. -x அந்த சைடு கொண்டு போங்க. 4/3 இந்த சைடு கொண்டு வாங்க. 2 - 4/3 2/3 வருங்க. தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு மெட்டல் பார் இருக்கான். அதோட லெந்த் வந்து 70 சென்டிமீட்டர்ஸ் தான். அது வந்து ரெண்டு நைஃப் எட்ஜ் மேல வச்சிருக்காங்களாம். இதுதான் நைஃப் எட்ஜ்னு சொல்லுவாங்க. அது சப்போர்ட் காண்டி அது மேல வச்சிருக்காங்களாம். அந்த நைஃப் எட்ஜ் வந்து இந்த எண்ட்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கான். அப்புறம் இந்த எண்ட்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 6 kg weight வந்து இங்க இருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஒரு எண்ட்ல இருந்து ஒரு weight வைக்கறாங்களாம். 6 kg weight ஒரு எண்ட்ல இருந்து 30 சென்டிமீட்டர்ஸ் எண்ட்ல இருந்து வச்சிருக்காங்களாம். அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா இந்த ராடுக்கு மாஸ் இருக்கு 4g. அது வந்து சென்டர்ல ஆக்ட் ஆகுங்க. சோ அது வந்து 4g இப்படி இருக்கும். அதுவும் எண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னா 35 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும். எக்ஸாக்ட்லி எண்ட்ல இருக்கும். இந்த ராட் வந்து ஈக்விலிபிரியம்ல இருக்கும். ஈக்விலிபிரியம் இருந்தாலே நெட் ஃபோர்ஸ் 0 யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. நெட் ஃபோர்ஸ் 0னா அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்குமோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதே தான் இருக்கும். சோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து 6g + 4g 10G இருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்ளை பண்ணணும். ஸோ அபவுட் எனி பாயிண்ட் நீங்கள் நெட் டார்க் கண்டுபிடிச்சி ஜீரோன்னு சொல்லணும். இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ அபவுட் ஏ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட் டார்க் கண்டுபிடிச்சு அது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். எந்த பாயிண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாங்க. நான் ஏ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் இந்த என்1 பாஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த என்1னால இந்த பாயிண்ட்ல டார்க் இருக்காது. ஜென்ரலா அன்னோன் ஃபோர்ஸஸ் எங்க இருக்கோ அங்க எடுத்துக்கினா அங்க நெட்வொர்க் கண்டுபிடிச்சா நெட்வொர்க் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 பண்ணா கொஞ்சம் ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் அபவுட் இந்த பாயிண்ட் பண்றேன், இந்த என்1னால இந்த பாயிண்ட்ல டார்க் இருக்காது. இப்போ இந்த 6Gனால டார்க் எவ்வளவு இருக்குமோ பாருங்க. 6G இன்டூ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணுங்க. அது எவ்வளவு இருக்குன்னா இது 10, இது ஃபுல்லா 30ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எவ்வளவு இருக்குன்னா 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அது பாருங்க அபவுட் இந்த பாயிண்ட் டார்க் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ 6Gனால அபவுட் இந்த பாயிண்ட், ஸோ அது இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அபவுட் இந்த பாயிண்ட் டார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். 4Gனாலையும் அபவுட் இந்த பாயிண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் இருக்குங்க. 4Gனால டார்க் அதே டைரக்ஷன்ல இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4G டிஸ்டன்ஸ் பாருங்க அது எவ்வளவு இருக்குன்னா, ஸோ எண்ட்ல இருந்து 35, இங்க இருந்து இங்க 10. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 25 இருக்கும். ஸோ இன்டூ 25 சென்டிமீட்டர்ஸ். இந்த நார்மல் ரியாக்ஷன்னாலையும் அபவுட் இந்த பாயிண்ட் கிட்ட டார்க் இருக்கும். அந்த பாயிண்ட் கிட்ட டார்க் பார்த்தீங்கன்னா அது டைரக்ஷன் பாருங்க இப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும் இந்த ராடு அபவுட் இந்த பாயிண்ட். ஸோ டார்க் வந்து இப்படி இருக்குங்க, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ -n2 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இது மொத்தமாக 70, இது 10, இது 10. ஸோ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்கும். ஸோ அதனால் n2 × 50 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து n2வை கண்டுபிடிங்க. n2 இஸ் ஈக்குவல் டு 6G × 20 பிளஸ் 4G × 25/50. ஸோ இந்த சென்டிமீட்டர் எல்லாம் கேன்சல் ஆகிடுங்க. அப்புறம் இந்த இங்கே G இருக்கும் பாருங்க, அந்த G என்ன 10, இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ n2 வேல்யூ வந்து 220/5 வரும். இது வந்து 44 நியூட்டன்னு வரும். ஸோ n2வோட வேல்யூ வந்து 44 நியூட்டன்னு வரும். இது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க n2 வேல்யூ. ஸோ இதுலேருந்து n1 வேல்யூ வந்து இது 100ங்க. 100 - 44 என்ன வரும்னா 56 வரும். தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பாப் இருக்கான். பாப்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மாசுங்க, அது ரோப் அட்டாச் பண்ணிட்டு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல ரிவால்வ் பண்றாங்களாம். ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான். கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில ரிவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டியில ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான். அபவுட் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் என்ன கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது வந்து டென்ஷன் இப்படி இருக்குங்க. அந்த டென்ஷன் வந்து இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆயிடுங்க. டென்ஷன் இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிறனால அபவுட் இந்த பாயிண்ட் டார்க் இருக்காது. டார்க் வந்து 0வா இருக்கும். ஸோ டார்க் 0வா இருக்கனால ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. எப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும், என்ன ஆல்ஃபா வேல்யூக்கு ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ டார்க் வந்து நமக்கு தெரியும் r bar × F bar, அது வந்து 0 ஆச்சுன்னா அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். ஸோ இதை நீங்கள் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் போடுங்க ijk. ஃபர்ஸ்ட் ஆரோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணும். 2 - 6 - 12. ஃபோர்ஸ் வந்து α 3 6 ஈக்குவல் டு 0. இது டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. i cap × -36 + 36 வரும். அதே மாதிரி -j cap × இது வந்து 12, அப்புறம் இது வந்து +12α அப்படின்னு வரும். அதே மாதிரி +k cap × இது வந்து 6 + 6α = 0 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து ஒரு வெக்டருங்க. ஒரு வெக்டர் வந்து 0ன்னு இருக்குன்னா கண்டிப்பா அதுல இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே 0 ஆகணுங்க. எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது -36 + 36 0 ஆயிடும் பாருங்க. அதே மாதிரி இந்த காம்போனன்ட்டும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். அப்பதான் ஒரு வெக்டர் வந்து 0 ஆக முடியும். ஸோ இப்போ இது எப்போ 0 ஆகும்னா 12 + 12α 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஆல்ஃபா என்ன வரும்னா -1 அப்படின்னு வரும். அதே மாதிரி இதுவும் ஈக்குவேட் பண்ணுங்க, இதுவும் 0க்கு ஈக்குவல் ஆகணுங்க. 6 + 6α = 0. ஸோ 6α = -6, ஆல்ஃபா வந்து -1ன்னு வருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 மாசஸ் இருக்கான். அந்த 2 மாசஸையும் ஒரு மாஸ்லெஸ் ராடோட கனெக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்றாங்களாம். ω0 ஆங்குலர் வெலாசிட்டியில ரொட்டேட் பண்றாங்களாம். இப்போ அபவுட் எந்த பாயிண்ட் ரொட்டேட் பண்ணா கம்மி ஒர்க் பண்ண முடியும்? ஸோ கம்மி ஒர்க் பண்ண முடியும், இல்லாட்டி ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும். ரெண்டுமே ஒன்று தாங்க. ஈஸியாக ரொட்டேட் பண்ணணும். எப்போ ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும்னா ஒரு சிஸ்டமை center of mass la rotate panna appo easy ah rotate panna mudiyunga irukrala moment of inertia enga kammiya irukuna center of mass la da moment of inertia kammiya irukunga so indirect ah center of mass enga irukum அப்படினு கேக்குறாங்க m1 ல இருந்து இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குங்க m1 m2 ரெண்டு மாஸ் இருந்துனா m1 ல இருந்து center of mass எவ்வளவு தூரத்துல இருக்குனா m2l / m1 + m2 அப்படினு ஒரு ஃபார்முலா இருக்குங்க m1 ல இருந்து center of mass இது இந்த பாயிண்ட் தான் center of mass அது எவ்வளவு தூரத்துல இருக்குனா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு அதே மாதிரி m2 வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குனா இந்த ஃபார்முலா இருக்கு எனிவே அவங்க m1 ல இருந்தா டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க फोर्थ ஆப்ஷன் வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு ரேடியம் நியூக்ளியஸ் வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கான் சடனா எக்ஸ்ப்ளோட் ஆதா அப்புறம் ஹீலியம் ரேடானா செப்பரேட் ஆதா சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி மூவ் ஆயிருக்கும் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் அப்படினு கேக்குறாங்க எக்ஸ்ப்ளோட் ஆனாலும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இருக்காதுங்க So internal forces नाले इधर explode आओ, center of mass path मारा द explosion नडन नालो, so helium इप्री पोवो, radon इप्री पोवो, आना center of mass initial ऐन्ना path ला वंदे टेरन्चो, final आओ आधे path ला पोइटे इरको, so इधर ये भी path ला अपडे continue आइटे इरको। Next question पारंगा, और nucleus इरका, अध wrestler का, अध वंदे explode आदा, 3/4 m आओ, इन्होंने वंदे m/4 आओ explode आदा। இது ரெண்டுத்துக்கு velocities கொடுத்துட்டாங்க ரேஷியோ என்ன இருக்குன்னு கேக்குறாங்க இங்க கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்ளை பண்ணுங்க இனிஷியல் மொமெண்டம் = ஃபைனல் மொமெண்டம் அப்ளை பண்ணிக்கலாம் இனிஷியலா பாருங்க இதுக்கு ஸ்பீட் 0 ன்னு வெச்சுக்கலாம் அது ரெஸ்ட்ல இருக்கனால மொமெண்டம் 0 ஃபைனலா மொமெண்டம் பாருங்க இதுக்கு மாஸ் வந்து 3/4 m velocity வந்து v2 ன்னு போட்டுக்கலாம் + இதுக்கு மொமெண்டம் பாத்தீங்கன்னா m/4 velocity பாருங்க ஆப்போசிட்டா இருக்கு அது சைனோட போட்டுக்கணும் -v1 சோ 4/4 கேன்சல் பண்ணிக்கலாங்க மாஸ் மாஸ் காம்பனெட்டா அந்த 0 சைடு அனுப்பிடலாம் சோ ரிலேஷன் என்ன இருக்குன்னா 3v2 = v1 செகண்ட் ஆப்ஷன் வரும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு வீல் வந்து ரோல் ஆயிட்டே வருதாம் என்னென்ன பாயிண்ட்ஸ்க்கு velocity அதிகமா இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆப்ஷன் இல்ல இப்போ a பாயிண்ட்க்கு velocity பாத்தீங்கன்னா வெச்சுக்கலாம் a பாயிண்ட்க்கு ரெண்டு velocity இருக்குங்க ஒன்னு டிரான்ஸ்லேஷனல் velocity அப்புறம் இன்னொன்னு வந்து பாருங்க இது இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு ஒமேகா இப்படி இருக்கு பாருங்க அதே டைரக்ஷன்ல ரொட்டேஷனல்னால velocity ரெண்டுமே வருங்க a பாயிண்ட்க்கு velocity பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் velocity + r ஒமேகா இருக்கும் அதே மாதிரி c பாயிண்ட்க்கு பாத்தீங்கன்னா சோ அதுக்கும் டிரான்ஸ்லேஷனல் velocity இருக்குங்க சோ c யும் கவனிச்சீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் சோ c க்கு ரொட்டேஷனல் velocity இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் சோ டிரான்ஸ்லேஷனல் velocity எல்லாருக்குமே சேமா தான் இருக்கும் ஆனா ரொட்டேஷனல் velocity வந்து என்ன இருக்கும்னா c வந்து பாருங்க சென்டர்ல இருந்து r/2 डिस्टेंस ले रखा इप्पो b क पारंगा b इंद पॉइंट किटे रखो b वंदे रोलिंग अपो b ओड वेलोसिटी वंदे एनर कुना 0 आ रखूँगा इप्पो यार क वेलोसिटी अधिक मार कुना va क अधिक मार को नेक्स्ट vc क अधिक मार को नेक्स्ट vb क अधिक मार को सिंगे va ग्रेटर दैन vc ग्रेटर दैन vb सिंगे ऑप्शन ये दो लंगे इस दान करेक्ट आंसर नेक्स्ट क्वेश्चन पारंगा और बोट रखा आंधे बोट मेलर रेंडे पर्सन्स रखांगला இது போட் அனச்சுக்கலாம் இது மேல ரெண்டு पर्सनஸ் இருக்காங்கலாம் ஒரு पर्सनோட மாஸ் 55 kg இன்னொரு पर्सனோட மாஸ் 65 kg ன்னு சொல்றாங்க போட்டோட மாஸ் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த 55 kg पर्सन வந்து இங்க இருந்து இங்க போறாங்கனா 65 kg पर्सन கிட்ட போறாங்கலாம் இப்படி போறனால சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு ஷிஃப்ட் ஆகும்னு கேக்குறாங்க இது கவனிச்சீங்கன்னா இங்க எங்கயுமே யாருமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலங்க இது எல்லாமே இன்டர்னல் ஃபோர்सेसனால சோ இவன் இப்படி போவான் போட் வந்து கீழ இப்படி மூவ் ஆகும் சோ இது இன்டர்னல் ஃபோர்सेस ன்னு சொல்றோம் எக்ஸ்டர்னலா யாரும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல एक्सटर्नल यार फोर्स अप्लाई பண்ணலனா सेंटर ऑफ मास शिफ्टे ஆகாது सेंटर ऑफ मासக்கு 0 ஷிஃப்ட் இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குன்னு சொல்றாங்க இது ஹாலோ ஸ்பேஸ்னு சொல்றாங்க இங்க வந்து சாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க எங்க सेंटर ऑफ मास இருக்கலாம் அப்படினு கேக்குறாங்க சோ இங்க தான் மாஸ் இருக்குங்க நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கினீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்க்கு வெளியில सेंटर ऑफ मास இருக்காது சோ கண்டிப்பா a and b இருக்காதுங்க இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது C and D சோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த சாண்ட்க்குள்ள தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இங்க கவனிச்சீங்கன்னா இங்க மாஸ் பாருங்க அதிகமா இருக்கும் இந்த ரீஜன்ல விட்த் அதிகமா இருக்கு பாருங்க மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ரீஜன்ல சோ இங்க கீழ ரீஜன்ல மாஸ் வந்து கம்மியா இருக்குங்க ஜெனரலா எங்க மாஸ் அதிகமா இருக்குமோ சென்டர் ஆஃப் மாஸ் அது கிட்டத்துல இருக்குங்க சோ இந்த ரீஜன்ல தான் மாஸ் அதிகமா இருக்குங்க சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ரீஜன் கிட்டத்துல தான் இருக்கும் அந்த ரீஜன் கிட்டத்துல இருக்கிற பாயிண்ட் C தான் சோ அதனால C வரும் D வராதுங்க D இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்காது எங்க மாஸ் அதிகமா இருக்கோ அது கிட்டத்துல இருக்கும் சோ C தான் கரெக்ட்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆயிட்டே இருக்காம் சோ ஸ்ட்ரைட் லைனா வந்துட்டே இருக்காங்க இங்க ஒரு வால் இருக்கா அந்த வாலை கொலைட் பண்ணிட்டு மறுபடியும் அதே பாத்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆகுதாம் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ஆரிஜின் கிட்ட சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வருது இல்லங்க v velocity இப்படி வருது இல்ல ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிட்ட angular momentum கண்டுபிடிங்க initial angular momentum = point mass angular momentum பாத்தீங்கன்னா mv into r அப்படினு இருக்குங்க. இந்த r வந்து perpendicular distance. என்ன perpendicular distanceனா இதுதான் line of velocityங்க. இந்த பாயிண்ட் கிட்ட தான் நம்ம angular momentum கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து நீங்க perpendicular distance எடுத்துக்கணும். சோ அது எங்க வேணாலும் இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்ட் எங்க வேணாலும் இருக்கட்டும், இந்த லைன்ல தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த லைனுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து perpendicular distance எடுத்துக்கணும். சோ mass m v perpendicular distance இது வந்து a ன்னு சொல்லிருக்காங்க. சோ அதனால mva அப்படினு போட்டுக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் இனிஷியலா இப்படி வருது இல்ல, இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா அபவுட் இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி வரனால ரொட்டேஷன் இப்படி இருக்கு. ஸோ இப்படி வரனால ரொட்டேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி கேர்ல் ஆகுது அபவுட் இந்த பாயிண்ட், இப்படி மூவ் ஆகுது அப்படின்னு எடுத்துப்போம். இது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் சொல்லுவோம். இல்லாட்டி எல்லோட டைரக்ஷன் கரெக்டா சொல்லணும்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மூவ் ஆற டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணுங்க. கேர்ல் பண்ணா இந்த இடத்துல உங்க தம் வந்து ரைட் ஹேண்ட் தம் வந்து இன்வர்டு இருக்கும். ஸோ இன்வெர்ட் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ZN கொடுத்துருக்காங்க, இது XN கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்வெர்ட்னா இது நெகட்டிவ் எக்ஸ் இருக்கும், இன்வெர்ட்னா நெகட்டிவ் எக்ஸுங்க. இங்கே அவுட்வேர்ட்னா பாசிட்டிவ் எக்ஸ், இது அவுட்வேர்டுன்னு சொல்லுவோம், இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ். இன்வெர்ட்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எக்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் எக்ஸை நம்ம மைனஸ் ஐ கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம்ங்க. இப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்படி அதே பாத்தில் ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி வருதான். இப்போ அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதே மேக்னிடியூட் தாங்க L2 வந்து அகைன் mv டிஸ்டன்ஸ் பாருங்க, இதுதான் லைன் ஆஃப் மோஷன். இந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ தான் எடுத்துக்கணும். ஆனால் இப்போ அபவுட் இந்த பாயிண்ட் அது ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அபவுட் இந்த பாயிண்ட் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுங்க. அகைன் உங்க ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த டைரக்ஷனில் உங்க ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணுங்க. அப்போ தம் பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டு வரும். எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனுங்க, அது வந்து பிளஸ் ஐ கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சேஞ்சிங் ஆங்குலர் மொமெண்டம்னா L2 மைனஸ் L1. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. MVA ஐ கேப் மைனஸ் ஆஃப் மைனஸ் MVA ஐ கேப், இது என்ன வரும்னா 2MVA ஐ கேப் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஐ கேப் பதில் EX கேப்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கான், இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்க்கு அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட்க்கு அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒன்னுக்கு அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம்னு கேட்டால் சிம்பிளா எம் வி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்க. அகைன் இதுதான் லைன் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க. இந்த லைன்ல தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். அதுதான் D1 சொல்லியிருக்காங்க. ஸோ எம்வி இன்டூ D1 அப்படின்னு போட்டுக்கலாம். அபவுட் இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகுது. ஸோ ரொட்டேஷன் வந்து இப்படி இருக்குன்னு எடுத்துப்பாங்க. உங்கள் ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை இப்படி கேர்ல் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னா அவுட்வேர்டு வரும். ஸோ இது வந்து டாட் அப்படின்னு போட்டுப்போம். இப்போ செகண்ட் கேஸ் பாருங்க. பார்ட்டிகல் வந்து இன்னொரு பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கான், இந்த லைன்ல மூவ் ஆகிட்டே இருக்கான். ஸோ அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் வந்து அகைன் L2 இஸ் ஈக்குவல் டு எம்வி. இப்போ இந்த இதுதான் லைன் ஆஃப் மோஷன். இந்த லைன் ஆஃப் மோஷனுக்கு இங்கேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுக்கணுங்க. அது வந்து D2. அபவுட் இந்த பாயிண்ட் அது இப்படி மூவ் ஆகுதுங்க. ஸோ உங்கள் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அபவுட் இந்த டைரக்ஷன்ல ஃபிங்கர்ஸை கேர்ல் பண்ணுங்க. தம்பு வந்து இங்க இன்வெர்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க சூட்டபிளா இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் தப்பா இருக்கு, தேர்ட் ஆப்ஷனும் தப்பா இருக்குங்க. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன், ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு. இங்க நெட் ஆங்குலர் மொமெண்டம்னா இது ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்குங்க. அதனால சப்ராக்ட் பண்ணுவோம். இங்க நெட் ஆங்குலர் மொமெண்டம்னு கேட்டா சப்ராக்ட் பண்ணுவோம் L2 மைனஸ் L1. ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு, ஒன்னு இன்வெர்ட் இருக்கு, இன்னொன்னு அவுட்வேர்டு இருக்கு. ஸோ இன்வெர்ட் இருக்கிறதான் அதிகம் பாருங்க, ஏன்னா D2 டிஸ்டன்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால mv இன்டூ D2 மைனஸ் mv இன்டூ D1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது mv காமன் எடுத்தீங்கன்னா D2 மைனஸ் D1 இன்வெர்ட் இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குங்க. இந்த கொஷனுக்கு A and D ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஒரு ஷெல் இருக்கான். ஸோ ஷெல், ஹாலோ ஸ்பியர் எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ ஒரு ஷெல் இருக்கான். அந்த ஷெல்லுக்கு மாஸ் வந்து m அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஷெல்லுக்கு ரேடியஸ் வந்து a அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பார்ட்டிகுலர் இது சென்டர் கிட்ட வைக்கிறாங்களா. ஸோ அந்த பார்ட்டிகலுக்கும் இந்த ஷெல்லுக்கு என்ன மாஸ் இருக்குமோ அதே மாஸ் இருக்கான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சென்டர்ல இருந்து ஒரு A/2 டிஸ்டன்ஸ்ல பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரெண்டு பொட்டென்ஷியல் இருக்குங்க. ஒன்று இந்த பாயிண்ட் மாஸ்னால ஒரு பொட்டென்ஷியல், இன்னொன்று ஷெல்னால ஒரு பொட்டென்ஷியல். பாயிண்ட் மாஸ்னால பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, மைனஸ் GM பை டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் மாஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா A/2 பிளஸ் இந்த V2. இது ஷெல்னால பொட்டென்ஷியலுங்க, அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஜென்ரலா ஷெல்லுக்கு உள்ள பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்குங்க. அது ஃபார்முலா வந்து மைனஸ் GM பை, ஸோ அந்த ஷெல்லோட ரேடியஸை போட்டுருவோம் பை A. அதுதாங்க 2 மேலே கொண்டு போங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 3 GM பை A. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏர்த்தோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மூனோட மாஸ் கொடுத்துருக்காங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு மாசஸ் இருக்கு, இந்த ரெண்டு மாசஸ்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு ஃபார்முலா இருக்குங்க, U = -G m1 m2/r அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோனா -7.79 பொட்டென்ஷியல் எனர்ஜி இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. = -G வேல்யூ வந்து 6.67 × 10⁻¹1 அப்படின்னு இருக்கு. இன்டூ ஏர்த்தோட மாஸ் பார்த்தீங்கன்னா 6 × 10⁻24, மூனோட மாஸ் பார்த்தீங்கன்னா 7.4 × 10⁻22 by distance r. இங்க மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாங்க. இந்த 7.7 இந்த 7.4 அப்ராக்சிமேட்லி கேன்சல் பண்ணிக்கலாம். r ஃபர்ஸ்ட் இந்த டென்ஸை சால்வ் பண்ணிடலாங்க. 10⁷ வருங்க. அப்புறம் இந்த நம்பர்ஸ் இருக்கு, இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 36 வருங்க. ஏன்னா 6.6 × 6 அப்ராக்சிமேட்லி 36 வரும். ஸோ 36 × 10⁻7 இதை எப்படி எழுதிக்கலாங்க, 3.6 × 10⁸ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பிளானெட்டரி மோஷன்ல ஏரியல் வெலாசிட்டி எது மேல டிபெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆங்குலர் வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியல் வெலாசிட்டினா ஒரு ஃபார்முலா இருக்குங்க, dA/dt ஆங்குலர் மொமெண்டம் by 2 × மாஸ் அப்படின்னு இருக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஆங்குலர் மொமெண்டம் நீங்க இப்படி எழுதிக்கலாங்க, mvr அப்படின்னு எழுதிக்கலாம். by 2m கேன்சல் பண்ணிக்கலாம். அகைன் vயை நீங்க இப்படி எழுதிக்கலாம், r⍵ அப்படின்னு கூட எழுதிக்கலாம். × r/2 r²⍵/2 அதனால ப்ரொபோஷனல் டு r²⍵. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் வந்து இப்படி மாத்திட்டா என்ன ஸ்டில் பாசிபிள், இது மாத்திரனால கெப்லர்ஸ்லாம் மாறுமா, எது மாறும் எது மாறாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த டிஸ்டன்ஸ் இது மாத்திட்டா இதை வச்சு தான் நம்ம லா ஆஃப் டைம் பீரியட்ஸ் டிரைவ் பண்ணுவோம். ஸோ லா ஆஃப் டைம் பீரியட்ஸ்ல பார்த்தீங்கன்னா t² வந்து ப்ரொபோஷனல் டு r³, ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r² வச்சு தான் இதை டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மாத்தினீங்கன்னா இதுவும் மாறுங்க. ஸோ டைம் பீரியட் ஸ்டில் ஹோல்ஸ் குட்னா அது தப்புங்க, அது மாறாது. அப்புறம் லா ஆஃப் ஏரியாஸ் ஸ்டில் ஹோல்ஸ் குட், லா ஆஃப் ஏரியாஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் ரிலேஷனே இல்லைங்க. ஸோ இது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஏர்த் வந்து அபவுட் சன் ரிவால்வ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஏர்த் மேல ஆக்டர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போதுமே சன் இருக்கும்ல அந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகும். அபவுட் இந்த பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் இந்த ஃபார்ம்ல டிரைவ் பண்ணுவாங்க. ஏரியல் வெலாசிட்டி வந்து L/2m, ஃபோர்ஸ் வேல்யூ வச்சு நம்ம டிரைவ் பண்ண மாட்டோம். சிம்பிளா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ டார்க் அபவுட் இந்த பாயிண்ட் 0வா இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்குன்னு போட்டு தான் இது டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபோர்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க, ஸ்டில் அந்த ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகும். லா ஆஃப் ஏரியாஸ் ஸ்டில் ஹோல்ஸ் குட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் தப்புங்க, ரெண்டுமே ஹோல்ஸ் குட்னு சொல்றாங்க. நெய்தர் அதுவும் தப்பு தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பிளானெட் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான். ஸோ இது சன்னு வச்சுக்கலாம். பிளானெட் வந்து ரொம்ப கிட்டத்துல இங்க இருக்குங்க, இது பெரிஹீலியான்னு சொல்லுவாங்க. பிளானெட் வந்து இந்த இடத்துல ரொம்ப தூரமா இருக்கும், இது அப்போஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்டன்சஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ லெட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் r1 r2 வச்சுக்கலாம். கிட்டத்தில் இருக்கும்போது ஸ்பீடு வந்து v1 வச்சுக்கலாம், தூரத்தில் இருக்கும்போது ஸ்பீடு வந்து v2 வச்சுக்கலாம். ஸோ இந்த v1க்கும் r1க்கும் ரிலேஷன் இருக்குங்க. என்னன்னா v1 r1 = v2 r2 அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த வெலாசிட்டிஸ் தான் கேட்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் இதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். இங்கே vr வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், r வந்து ஸ்பீடுக்கு இன்வெர்ஸாக இருக்குங்க. ஸோ இது டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீட் கம்மியாக இருக்கும், இதில் கம்மி ஸ்பீடு இதுதாங்க. ஸோ இது v1 பதிலாக நீங்கள் 10⁻³ இங்கே போட்டுக்கணும். = v2 இங்கே தான் மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, இது கேன்சல் பண்ணுங்கள். 4/3 × 10⁻³ கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து Lன்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட டிஸ்டன்ஸை 16 மூவ் பண்ணுறாங்களா, நியூ ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா mvr அப்படின்னு போட்டுக்கலாம். m × v தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ சேட்டலைட்க்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி ஃபார்ம்ல தெரியுங்க, √gm/r × r இது இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் கேஸ்ல ஆங்குலர் மொமெண்டம் வந்து m × செகண்ட் கேஸ்ல ஆர்பிட்டால் வெலாசிட்டி வந்து gm/distance மாறுதுங்க. இப்போ 16 போட்டுக்கணும், இங்கேயும் × 16 அப்படின்னு போட்டுக்கணும். அவ்வளோதாங்க, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. L/L2 மாஸ் கேன்சல் பண்ணுங்க, √gm/√gm கேன்சல் பண்ணுங்க, r r√r√r கேன்சல் பண்ணுங்க. 1/16/4 அப்படின்னு வரும். இது கேன்சல் பண்ணுங்க, 4r. ஸோ L2 வந்து 4l அப்படின்னு வருங்க. ஃபோர்த் ஆப்ஷன். Next question பாருங்க, ஒரு ஷெல் இருக்கா, அதோட மாஸ் வந்து m ன்னு சொல்றாங்க, F னா ஃபோர்ஸ் ன்னு சொல்றாங்க, அந்த ஃபோர்ஸ் வந்து மாறுங்க R less than capital R அப்படினா உள்ள இருக்குன்னு அர்த்தம்ங்க, அந்த பாயிண்ட் மாஸ் வந்து உள்ள இருக்கு. சோ சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா R, அது வந்து ரேடியஸ் விட கம்மியா இருக்குங்க, அது உள்ள இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து A ன்னு சொல்றாங்க. சோ R greater than capital R னா அது வெளியில இருக்கும்போது அப்போ ஃபோர்ஸ் வந்து B ன்னு சொல்றாங்க, A என்ன இருக்கும் B என்ன இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. சோ இப்போ உள்ள வச்சிட்டீங்கன்னா ஷெல்லுக்குள்ள ஃபீல்ட் இருக்காதுங்க, ஃபீல்ட் வந்து 0, ஃபீல்டு 0வா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர், அப்போ ஃபோர்ஸ் வந்து 0 இருக்குங்க, ஸோ ஏ வந்து 0வா இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ்ல மாஸ் வந்து அவுட் சைடு இருக்குங்க, அப்போ ஃபோர்ஸ் வந்து பின்னு சொல்றாங்க. அவுட் சைடு இருந்துச்சுன்னா அப்போ ஃபார்முலா வந்து சிம்பிளா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை டிஸ்டன்ஸ், சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர், இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலா, இது பின்னு சொல்லிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலா சர்ஃபேஸ் மேல இருந்துச்சான், அப்புறம் ஒரு 3R ஹைட்டுக்கு கொண்டு போறாங்களாம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலா இங்க இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குங்க, ஃபைனலா இங்க போகும்போது இன்னொரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இங்க இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன போட்டுக்கலாம்னா U1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஜி, இதோட பிளானட்டோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம், இதோட மாஸ் வந்து ஸ்மால் எம்னு வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை டிஸ்டன்ஸ் பாருங்க. ஸோ இந்த ஸ்மால் எம்க்கும் இந்த கேபிட்டல் எம்க்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம், இது வந்து கேபிட்டல் ஆர். இப்போ செகண்ட் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் மாஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இது ஆர் ப்ளஸ் 3R, மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 4R அப்படின்னு போட்டுக்கலாம். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, சேஞ்ச் ஆனால் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணலாம். மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 4R மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர். ஸோ இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3/4 ஜிஎம்எம் பை ஆர் அப்படின்னு வரும். ஆனால் அவங்க ஸ்மால் ஜியில் கேட்குறாங்க, இங்கே ஸ்மால் ஜினா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் வந்து ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஜிஎம் பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்னா ஜிஆர் ஸ்கொயர்ன்னு போட்டுக்கலாம். ஸோ 3/4 ஜிஆர் ஸ்கொயர் எம் பை கேபிட்டல் ஆர். ஸோ இந்த ஆர் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 3/4 எம்ஜிஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸோ எர்த் இருக்கான், இப்போ ஒரு பர்சன் சர்ஃபேஸ் மேலே இருக்காங்க, இப்போ ஒரு ஹைட்டுக்கு போறாங்க, எந்த ஹைட்ல வந்து அந்த பர்சனோட வெயிட் வந்து 1/16 ஆஃப் வெயிட் ஆஃப் தி பர்சன் வென் ஹீ இஸ் ஆன் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கும்போது வெயிட் வந்து 1/16 ஆஃப் வெயிட் ஆன் தி சர்ஃபேஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. வெயிட் ஃபார்ம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் இன்டூ ஜி, ஸோ இங்கே ஜிஹெச்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1/16 சர்ஃபேஸ் மேலே வெயிட்னு பார்த்தீங்கன்னா எம் இன்டூ ஸ்மால் ஜி, இது கேன்சல் பண்ணுங்கள். ஜி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜிஎம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே ஆர் என்ன ரேடியஸ், ஹெச் என்ன சர்ஃபேஸ்லேருந்து ஹைட், ஈக்குவல் டு 1/16 ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஜிஎம் ஜிஎம் கேன்சல் பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட் பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க, ஆர் பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4R, ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 3R. தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பார்ட்டிகல் வந்து சர்ஃபேஸ்ல இருந்து ஆர்இ டிஸ்டன்ஸ்ல இருக்கான், இப்போ இங்க மினிமம் ஸ்பீட் என்ன கொடுக்கணும் ஸோ தட் இது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி கேட்குறாங்க, எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா இருக்குங்க, என்னன்னா ரூட் ஆஃப் 2 GM பை, ஸோ ஜென்ரலாக இங்கே ஆர் போடுவோம், எப்போனா சர்ஃபேஸ் மேல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ரேடியஸ் போடுவோம், ஆனால் இது ஒரு ஹைட்ல இருந்து இருக்குங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் பார்க்கணுங்க, அது எவ்வளோ இருக்குன்னா 2RE இருக்கும். ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணுங்க, ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஆர்இ இருக்கும். லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான், ஆர்பிட் ரேடியஸ்ல ரிவால்வ் ஆகிட்டே இருக்கான், கைனடிக் எனர்ஜி கேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இருக்குங்க, என்னன்னா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 2R. கேபிட்டல் எம்னா பிளானட்டோட மாஸ், ஸ்மால் எம்னா சேட்டலைட்டோட மாஸ், ஆர்னா ஆர்பிட்டல் ரேடியஸ் அந்த மாதிரி. இப்போ ரேடியஸா டபுள் பண்றாங்களாம், கைனடிக் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கேஸ்ல கைனடிக் எனர்ஜி வந்து ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 2 R பதிலாக நீங்க 2R அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த K2 என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, இந்த ஜிஎம் பை 2R பதிலாக நீங்க என்னன்னு போட்டுக்கலாம்னா கேன்னு போட்டுக்கலாங்க. ஸோ K/2 அப்படின்னு போட்டுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வரும்.